வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து தீபா, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வாங்க பார்க்கலாம், ஒரு ஹெல்த்தியான ஒரு பால் எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. ஸ்டார் தேஜஸ். இன்னைக்கு வாங்க ஹெல்த்தியான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். கூல்ட்ரிங்க்ஸ் விட பால், ஹெல்த்தியான பால் என்னங்கிறது பார்க்கலாம். இன்னைக்கு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது பார்க்கலாம். பெரிச்சம்பழம், நான் வந்து ஒரு 10 பெரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, பெரிச்சம்பழம் பிடிக்காது. அது எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் பிடிக்கும். பெரிச்சம்பழம் 10 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்னங்கிறது தேவையான பொருள் என்னங்கிறது சொல்கிறேன். பிஸ்தா எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனு, முந்திரி 1 10 எடுத்திருக்கேன், பாதாம் 6 எடுத்திருக்கேன் பாதாம். இது வந்து சப்ஜா விதை. ரெண்டாவது இது பூசணிக்காய் விதைன்னு சொல்லுவாங்க, சிவப்பு பூசணிக்காயோட விதை. இது நம்ம அதில் விதை இருக்கும், அதை விதையை நல்லா காய வச்சு அது உளிச்சோன்னா இந்த மாதிரி விதை இருக்கும் அதில். இப்போ அதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது எல்லாமே ஊற வைக்கணும். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ரெண்டாவது இதுக்கு மெயினான இது என்னங்கன்னா கசகசா. கசகசாவும் இதில் ஊற வைக்கிறோம். இப்போ பார்க்கலாம் எப்படி ஊற வைக்கிறதுங்கிறது. இப்போ கசகசா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இது எல்லாமே ஒன்றா ஊற வைக்க போகிறேன் நான். இப்போ கசகசா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கெட்டித்தன்மை கொடுக்கும், அதனால் 1 ஸ்பூன் போதும். இது வந்து 4 பேர் குடிக்கிறோம் நாங்கள், அதனால் 1 ஸ்பூன் போதும். இப்போ அடுத்தது எதை சேர்த்துக்கலாங்கிற பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போது சிவப்பு பூசணிக்காய் விதைய போட்டுறேன் நான். இது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது முந்திரி, இது பிஸ்தா, எல்லாம் ஒன்றாவே நான் ஊற வச்சுக்கிறேன். பாதாம் மட்டும் தனியாக நான் ஊற வைக்கிறேன். எதுக்காகன்னா இது வந்து தோல் உரிக்கணும், பாதாமில் உள்ள தோல் இருக்கக்கூடாது. எப்போ நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி, தனியாக சாப்பிடும்போதும் சரி, ஊற வச்சு தோல் எடுத்துட்டு சாப்பிடுங்க. தோல் வேண்டாம், உடம்புக்கு நல்லா இருக்காது. அதனால் தோல் எடுத்துட்டு சாப்பிடுங்க, அதோட ஹெல்த்தி தனியாக கிடைக்கும். இப்போது இந்த பாதாம் மட்டும் தனியாக நம்ம ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி சப்ஜா விதையும் தனியாக ஊற வைக்கணும். நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் சப்ஜா விதை, அதை தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இதோட. இது தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ இது தனியாக ஊற வச்சுக்கலாம் சப்ஜா விதையை. அதே மாதிரி பாதாமும் தனியாக ஊற வச்சுக்கணும். பாதாமையும் தனியாக ஊற வச்சுக்கலாம். இதெல்லாமே 2 மணி நேரம் ஊறுனா போதும். சப்ஜா விதையும் 10 நிமிஷம் ஊறுனா போதும். பெரிச்சம்பழம் இது அதோட சேர்த்து நம்ம அரைக்கணும். அதுக்காக நம்ம எவ்வளோ பால் எடுத்துக்கிறோங்கிறது, நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சி பால் எடுத்திருக்கேன். வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் குடிக்கலாம். இன்றைக்குள்ள சூழ்நிலை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்காமல் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா ஹெல்தி எல்லாத்துக்கும் வேணும். அதனால் சில்னஸ் இல்லாமல் கொஞ்சம் கோல்டாக ஓரளவுக்கு சூடு ஆறி குடித்தா போதும். அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கலை. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பாலை மட்டும் காய்ச்சி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதையும் 1-2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாமே எப்படி அரைக்கணுங்கிறது காமிக்கிறேன். இப்போ நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. பாதாம், முந்திரி, கசகசா எல்லாமே ஊற வச்சுருக்கோம், ஊறிடுச்சு. அதே மாதிரி பாதாம் ஊறின பிறகு இது நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி அரைக்கலாங்கிறது பார்க்கலாம். இப்போ அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல தண்ணியோட, அதை அப்படியே சேர்த்திக்கலாம். அந்த கசகசாவும் இது கொஞ்சம் எல்லாமே க்ளீனாக எடுத்து இப்போ இதோட பெரிச்சம்பழம் 10 எடுத்திருக்கோம், அதையும் சேர்த்திக்கிறேன்.
பாதாம் தோல் எடுத்தது. இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ அரைச்சாச்சு. இப்போ எவ்வளோ இதில் கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பேரிச்சம்பழம் நல்லா நைஸாக ஆகணும் இதில். ரெண்டாவது, இதில் நான் எந்த சுகரும் சேர்த்தலை. பேரிச்சம்பழம் இருக்கிற அந்த சுகரே போதும். நல்லா இனிப்பாகவே இருக்கும். உங்களுக்கு இனிப்பாக இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா கருப்பட்டியோ வெள்ளமோ ஏதோ ஒன்று சேர்த்திக்கலாம். சுகர் சேர்த்தாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி ரன் பண்ணிக்கலாம். நான் பால் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் ரன் பண்ணிக்கிறேன் இதோட. இப்போ நல்லா பால் ஊற்றி நல்லா ரன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இப்போ சப்ஜா விதை போடணும். இப்போ இதோட நான் சப்ஜா விதையை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்திக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹெல்தியான ஒரு பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் பேரிச்சம்பழம் சேர்த்தக்கூடாது. அதுக்கு பதிலாக பாதாம் இதெல்லாமே ஊற வச்சு அப்படியே ரன் பண்ணி கொடுத்தா போதும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு, ஏன்னா பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது, பாதாம் எல்லாத்துலேயும் இருக்குது. அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்தியானது, ஒரு பால், ஹெல்த்தியான பால் இது. ரெண்டாவது, யார் யார் பேரிச்சம்பழம் சாப்பிட்லையோ அவங்க கண்டிப்பாக இது விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எல்லாரும் செய்து பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க. உங்கள் கமெண்ட்ஸ் இந்த பால் ஹெல்த்தியான பாலை எப்படி இருக்குதுங்கிறது உங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.